ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு பிரபலமான எழுத்தாளர், வெளிநாட்டு பயண கட்டுரைகள் எழுதி பெயர் பெற்றவர். அவர் இப்படி பல நாடுகளுக்கு பறந்து அங்கங்கே பார்த்தவைகளை, கேட்டவைகளை, பார்க்க வேண்டியவைகளை பற்றி எல்லாம் வாசகர்கள் சந்தோஷமாக படிக்கிறதுக்கு ருசிகரமாக எழுதுபவர். அவர் காஞ்சி மகா பெரியவாளோட பரம பக்தர். அந்த நடமாடும் பேசும் தெய்வத்தை முக்காலும் வணங்குபவர். மகா பெரியவா படம் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டார். தினமும் அந்த படத்தை எடுத்து வச்சுட்டு மனசார பூஜை பண்ணி வணங்கிட்டு தான் மற்ற வேலைகளை கவனிப்பார். ஒரு தடவை உலக பயணம் பண்ணிட்டு இருக்கிறச்சு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு முடுக்கு நகரத்தில் அவர் தங்கி இருக்க வேண்டி வந்தது. அந்த ஊரை பற்றின விவரங்கள் சேகரிக்க முயற்சி பண்ணினார். அவரோட நண்பர் ஒரு ஆங்கிலேயர். இவர் தங்கி இருக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அந்த நண்பர் பண்ணி கொடுத்தார். ஒரு நாள் அந்த வெள்ளைக்கார நண்பரும் அந்த வீட்டுக்காரரும் எழுத்தாளரை பார்த்து பேசுறதுக்காக அவரோட அறைக்கு வந்தா. எழுத்தாளர் வழக்கம் போல அந்த கார்த்தால வேளையில் மகா பெரியவரோட படத்தை மேஜை மேலே வச்சு வணங்கின்றிருந்தார். வீட்டு சொந்தக்காரர் கண்கள் அந்த மகா பெரியவர் படம் பட்டதும் அவருக்கு ஏதோ ஆச்சரியம். எழுத்தாளர் தியானம் பண்ணி முடித்ததும் இந்த படத்தில் இருக்கிறவர் யாருன்னு கேட்டார். எழுத்தாளர் நான் வணங்குற தெய்வம்னு சொன்னார். நீங்கள் எந்த மதத்தினர்? இந்துக்கள். இந்து கடவுள்கள் நிறைய கைகள், தலைகள், ஏதோ ஒரு பட்சி இல்லை மிருகத்து மேலே உட்கார்ந்த மாதிரி, இப்படி தான் எனக்கு இதுவரைக்கும் அறிமுகம். இந்த கடவுள் யாரோ ஒரு மனிதர், கிழவராக இல்லை இருக்கார் அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொல்கிறது வாஸ்தவந்தான். இவர் நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் மனுஷனாக இருக்கிறவர், ரொம்ப எளிமையானவர், ஆனால் தெய்வம். ரிஷின்னு சொல்லுவேங்களே, இவர் அந்த மாதிரி ரிஷியா? இவர் எல்லாரும் அப்படி தான் சொல்வார்களா அப்படின்னு கேட்டார். இவர் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம், ரிஷியும் கூட. சக்தி வாய்ந்த தெய்வம்னா நாம் நினைக்கிறத நடத்தி கொடுப்பாரா அப்படின்னு வீட்டுக்கார வெள்ளையர் ஆர்வத்தோடு கேட்டார். நாம் உண்மையாக வேண்டிண்டா நிச்சயம் நாம் நினச்சது மாதிரி நடக்கும். அந்த கருணைக்கடல் நாம் நினச்சதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். எழுத்தாளர் அளவு கடந்த பக்திமானாச்சே. அவர் குரலில் இருந்த அழுத்தம், சொன்ன தோரணை, அவர் குரலில் ஒலித்த பக்தி ஆங்கிலேயரை அப்படியே அவர் சொன்னதை நம்ப வச்சுது. நானும் அவரை வேண்டிட்டு என்னோட முறையீட்டை சொன்னால் உதவுவாரா? வித்தியாசமே இல்லாமல் நம்பிக்கையோடு யார் வேண்டிண்டாலும் அவளோட குறையை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். என் பிள்ளை எங்கேயோ காணாமல் போயிட்டான். சில மாதங்கள் ஆயிடுத்து. அவனை பிரிஞ்சு என்னோட மனைவி ஓயாமல் அழுதுன்றிருக்கா. அதனால தான் ஒரு நம்பிக்கையோடு உங்ககிட்ட கேட்டேன். எங்கள் குருவான காஞ்சி மகான நீங்கள் மனசு உருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அவரோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு எழுத்தாளர் சொன்னார். உடனே அந்த வெள்ளைக்காரர் சில மாதிரி அங்கேயே அந்த இடத்துலேயே மகா பெரியவா படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டார். அவரோட கண்கள் மூடி இருந்தது. கைகளை சேர்த்து கட்டின்றிருந்தார். நேரம் ஓடிண்டே இருந்தது. நிசப்தமாக இருந்தது அந்த இடம். சுமார் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த வெள்ளைக்காரர் கண்களை திறந்தார். இந்த மனித தெய்வத்தோட படத்துக்கு முன்னாடி மனசு உருகி என்னோட பிரச்சனையை தீர்த்து கொடுங்கோ, எனக்கு உங்களோட அருள் வேணும்னு வேண்டிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது அவரோட வீட்டு ஃபோன் ஒலிச்சுது. அவர் போய் ஃபோன் எடுக்கிறார். யார் பேசுறது? என்னப்பா என் குரல் மறந்து போயிடுதா? காணாமல் போன அவர் பையன் ஃபோனில் வந்த செய்தி அவருக்கு அளவு கடந்த வியப்பை அளிச்சுது. காணாமல் போயிருந்த அவரோட மகன் தான் எங்கேயோ போயிருந்ததாகவும் இப்போ ஊருக்கு வந்துட்டதாகவும் உடனே வீட்டுக்கு வரேன்னு தகவல் சொல்கிறான். அந்த ஆங்கிலேயருக்கு மெய் சிலிர்த்துது. காஞ்சி மகானை வணங்கியபடியே எழுத்தாளரை இறுக கட்டின்றார். கண்களில் நீர் பணிக்க, இனி என் தெய்வமும் இவர்தான், இந்த உருவத்தில் தான் நான் இனிமேல் தெய்வத்தை பார்க்க போகிறேன்னு சொன்னார். அப்போ உள்ளே வந்த அவரோட மனைவி விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. பெரியவாளோட ஆசீர்வாதத்தில் காணாமல் போன தன்னோட மகன் திரும்பி வரப்போகிறாங்கிறத கேட்டு சந்தோஷம் தாங்க முடியாமல் பெரியவா படத்தை விழுந்து வணங்கினாள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.